Hi guys, welcome back to my channel. So in this video, pregnant are kongalukku adikadi vandu sombu kashayam kudikka solluvaanga. So adu endha week la irundhu kudikkanum andha kashayam vandu edukkaga namma vandu saapda solranga. And then adu eppadi pandrathu idha pathi dhaan indha video la paaka porom. So vaanga namma video ku polam. Okay, so first of all, வந்து எதுக்காக குடிக்க சொல்கிறாங்க சோம்பு காசாயம் அப்படின்னா பெயின் இன்டியூஸ் பண்ண, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு அந்த லேபர் பெயின் வர்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு 40 வாரம் ஆகியோ வந்து பெயின் வராது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அன்நேச்சுரலாக வந்து இன்ஜெக்ட்லாம் பண்ணி பெயின் வர வைப்பாங்க. ஸோ இந்த கஷாயம் குடிக்கிறதுனால நம்மளுக்கு பெயின் வந்து இயற்கையாகவே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த சோம்பு கஷாயம் குடிக்க சொல்கிறாங்க. அந்த எந்த வீக்லேருந்து குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 37th வீக் வந்துடுச்சு, இல்லை ஒரு 36th வீக் அப்புறம் வந்து நீங்கள் இந்த கஷாயம் வந்து குடிக்கலாம், சோம்பு கஷாயம் குடிக்கலாம். ஏன்னா இது வந்து பெயின் வர்றதுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 30 வாரத்துக்கு கழித்து நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பாப்பா தலை திரும்பிடுச்சு எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும்போது பெயின் உங்களுக்கு நேச்சுரலாகவே வரும். ஸோ அதுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் 37th வீக்குக்கு அப்புறம் நீங்கள் வந்து சோம்பு கஷாயம் குடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோம்பு கஷாயம் வைக்கிறதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, நல்லா வெறும் வானிலையில் பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும், மூடெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம், அது 1 கிளாஸாக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரசவ வலி நல்லா வரும், அதே மாதிரி நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ஆகும். பார்த்தீங்களா, நம்ம 2 கிளாஸ் ஊற்றிருந்து 1 கிளாஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாக குடிக்க வேணாம், நல்லா குடிக்கிற பாத்திரத்தில் வெது வெதுன்னு குடிங்க, கண்டிப்பாக நார்மல் டெலிவரி நடக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. ஓகே கைஸ், ஸோ சோம்பு கஷாயம் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.